லே மச்சான், எதுக்கு இங்கே நிற்கிற? டே, ஏன் ஆள் இந்த வழியாக தானேடா போவா? அவளை பார்க்கறதுக்கு தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், நானும் பார்க்கேன். நீ 2 வருஷமாக பார்த்துக்கிட்டே தான் இருக்க. உன் லவ்வை இன்னும் சொல்கிற மாதிரி தெரியல. இல்லை, உனக்கு என்னெல்லாம் தெரியும்? லவ் பண்ணிப்பார், அப்போ தான் தெரியும் என் கஷ்டம். எப்போ நான்லாம் எதுக்குப்போ லவ் பண்ணும்? எனக்குலாம் தேவையே இல்லைப்போ. உன்னை மாதிரி புலம்பிட்டு கிடக்கவா? சரி, இன்னைக்கு வந்தாவச்சு போய் உன் லவ்வை சொல்லலை. டே, நானும் சொல்லணும் சொல்லணும் தான்டா பார்க்கேன். ஆனால் அவளை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குடா. சொல்லதுக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. இல்லை, இவ்வளோ பயம் வச்சிருக்கவே எதுக்கு லவ் பண்ணுத? சும்மா இருக்க வேண்டியதானல. இல்லையே மச்சான், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுடா. என்னல ஹெல்ப் பண்ணணும் உனக்கு? எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுடா. எப்படியாவது நான் அவள்கிட்ட இன்னைக்கு என் லவ்வை சொல்லிடணும். இல்லை பேசாமல் நான் வேணா போய் டைரக்டா சொல்லிடுறவாடா. இல்லை, என்னெல்லாம் சொல்லுத? நீ போய் சொல்ல போறியா? இல்லை, நான் லவ் பண்றேன்னு சொல்லல. நீ வந்து அவளை லவ் பண்றேன், நான் போய் சொல்லட்டுமான்னு கேட்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லண்டா, நான் தான் சொல்லணும். ஆனால் எப்படி சொல்லணும்னு தெரியல, அதுக்கு ஒரு ஐடியா கொடு. இந்த பையன் நான் போய் சொல்றான்னு வேண்டாங்க. அவனே சொல்லணும் அப்படிங்கான். அவனே போய் சொல்லுனாலும் அவனுக்கு பயமா இருக்குங்க. இதுல நான் இவனுக்கு என்ன ஐடியா கொடுக்க? அதுக்குன்னு மூஞ்சி மறைச்சிக்கிட்டா போய் சொல்ல முடியும்? இல்லை பேசாம ஒண்ணு பண்ணு. ஒரு லெட்டர் எழுதி அவ கையில கொடுத்துரு, சரியா? இல்லை, லெட்டரை படிக்காம கிழிச்சு போட்டுட்டா என்னடா பண்றது? ஐயோ, இவன் என்ன படுத்துறானே. இல்லையே, அப்படிலாம் கிழிச்சு போட மாட்டாள். அவளுக்கும் உன்னையே பிடிக்கணும்னு தான் நினைக்கேன். அதை கண்டிப்பாக வாங்கி படிப்பா. இல்லையே மச்சான், அப்படியே சொல்லுத. சரி, அப்போ இன்னைக்கு நான் லெட்டர் எழுதி அவள் கையில் கொடுத்துட்றேன். இல்லையே, உன் ஆள் வந்துட்டால? ஆமாடா, பார்த்தேன். இங்கேயே இருடா, நான் அவளுக்கு லெட்டர் கொடுக்குற வரைக்கும். சரிடா. என் பூமாரி எவ்வளோ அழகா இருக்கா. இது பூமாரி ஒன்றே அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்காம்டி. என்னதான் சொல்ல வரான் பாப்போம். என்ன சொல்லுங்க. சரி, பூமாரி, அதை படிச்சு பார்த்துட்டு சொல்லு. நாளைக்கு நான் இதே இடத்துக்கு வரேன், சரியா? ஏட்டி, அந்த பையன் ஏதோ லெட்டர் கொடுத்தாம்ல, என்னத்தையும் எழுதியிருக்காங்கல்ல? சரி ஏட்டி, அதில் என்ன எழுதியிருக்கான்னு வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். வா, நம்ம ரெண்டு பேரும் வீட்டில் போய் பார்ப்போம். சரி டி, வாட்டி நம்ம ரெண்டு பேரும் அதில் என்ன எழுதியிருக்குன்னு படிப்போம் முதல்ல. இல்லை, ஒரு வழியாக லெட்டரை கொடுத்துட்ட. என்ன ரிசல்ட் வரப்போதோ தெரியல நாளைக்கு. ஆமாம்ல, பயந்து பயந்து எப்படியோ லெட்டரை கொடுத்தாச்சு. அவள் படித்து பார்த்துட்டு நாளைக்கு என்ன சொல்ல போகிறான்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாதல, எல்லாம் நல்ல முடிவாக தான் சொல்லுவா. சரியில, பார்ப்போம். எடி மக்கா, அவன் லெட்டர் கொடுத்தாம்ல, அதை எடு படிப்போம். ஆ, சரிடி பார்ப்போம். இடி குடிட்டி குடிட்டி நான் படிக்கேன். ஓகே, அவன் எனக்கு தான் லெட்டர் கொடுத்தான், நான் தான் படிக்கேன். சரிடி படி, அதில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். ஆ, சரிடி படிக்கேன். இது அந்த பூமாரி, நீ எனக்கு பூமாரி, உன்னை நான் வாடாமல் காப்பேன் உயிர் மாறி. என்னடி ஒரே மாறி மாறின்னு இருக்கு? சிரிக்காத டிவிடி, இன்னும் ஃபுல்லா படிக்கல. சரிடி படி படி. உன்னை வாடாமல் காப்பேன் உயிர் மாறி. நீ என் காதலை ஏற்றால் என் நெஞ்சில் பெய்யும் மாறி. எந்த மாதிரி? சூர்யா பாடுவாரே, நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. அது மாதிரியா? என்ன சொல்ல போற? சொல்லு. சரி மாதிரி, வா, இஷ்டம்தான். சரி, மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.